அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை போன்ற வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ்க்கு உங்களோட முழுமையான ஆதரவுகளை கொடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோ போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல கொரோனா பெருந்தொற்று வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 25,000 மேல கவுண்ட் வந்துட்டு இருக்கு இப்ப நோயாளிகள் பாதிக்கப்பட்டவங்க. அதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்துல முழு ஊரடங்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு முக்கிய தீர்வா இருக்கும் அப்படின்ட்டு தமிழகத்துல மே 10 முதல் மே 24 வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த ஊரடங்கு காலம், அதாவது 2 வாரத்தில் என்னென்னலாம் இயங்கலாம் என்னென்னலாம் இயங்கக்கூடாது, இதை பற்றின முழுமையான விவரத்தை அவங்களோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் பேஜில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க என்னென்னலாம் இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் இயங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, இதை பற்றின முழுமையான விவரத்தை போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த வெப்சைட் tn.gov.in. இந்த வெப்சைட்டில் போனோடனே ப்ரெஸ் ரிலீஸ் நம்பர் 8 ஒன்று இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப் ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிக்கை 8/5/2021. அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று பார்த்தீங்கன்னா 4 நாள் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. நிறைய கவுண்ட் வந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு நாளைக்கு 25,000 மேலே கவுண்ட் வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 10/5/2021 காலை 4 மணி முதல் 24/5/2021 காலை 4 மணி வரை 2 வாரங்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என சொல்லியிருக்காங்க. இந்த முழு ஊரடங்கின் போது பின்வரும் செயல்பாடுகளுக்கு மட்டும் தடை விதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எதுல அனுமதிச்சிருக்காங்க அதோட விவரத்தையும் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை மத்திய அரசால் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இதற்கான தடை வந்து தொடரும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இல்லைனா வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இ பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும். அப்படி நீங்கள் இ பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் உள்ளவே வந்து விட மாட்டாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மால்ஸ்லாம் வந்து இயங்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த வணிக வளாகங்களில் இருக்கிற பலசரக்கு கடைகள் காய்கறி கடைகள் அது இயங்கிறதுக்கும் தடை பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக செயல்படுகின்ற மளிகை பலசரக்கு காய்கறி கடைகள் இறைச்சி கடைகள் மீன் கடைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பகல் 12 மணி வரைக்கும் நீங்கள் வந்து இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு காலத்தில் டாஸ்மாக் கடைகள் வந்து திறக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து உணவகங்களிலும் பார்சல் சேவை மட்டும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேநீர் கடைகளும் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி வரைக்கும் திறந்து வைக்கலாம் சொல்லியிருக்காங்க. தங்கும் விடுதிகள் வந்து இயங்கறதுக்கு அனுமதி இல்லை. அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளியில் நடக்கும் சமுதாயம் அரசியல் விளையாட்டு போன்ற கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இதர விழாக்களுக்கு தடை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அறிவித்தபடி இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 20 பேருக்கு மேலே கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா முடி திருத்தும் கடை ஸ்பா சலூன் இது போன்ற எதுவுமே இயங்கறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் யோகா பயிற்சி கூடங்கள் கேளிக்கை கூடங்கள் இது எதுக்குமே வந்து அனுமதி கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு வணிக வளாகத்தில் செயல்படும் சில்லறை வியாபார காய்கறி கடைகள் வந்து எதுவுமே இயங்கறதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அத்தியாவசிய துறைகளான தலைமைச் செயலகம் மருத்துவத்துறை வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை துறை காவல்துறை ஊர்காவல் படை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறைத்துறை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட தொழில் மையங்கள் மின்சாரம் குடிநீர் உள்ளாட்சி துறைகள் வனத்துறை அலுவலகங்கள் கருவூலங்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலகங்களை தவிர மாநில அரசு அலுவலகங்கள் எதுவும் இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து தனியார் நிறுவனங்கள் தனியார் ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யறதுக்கு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் வந்து பூஜை பண்ணுறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுக்குலாம் வந்து தடை விதிச்சிருக்காங்க. எந்த விழாக்களை வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சுற்றுலா தலங்கள் எல்லாத்துக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதாவது நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் ஏற்காடு போன்ற சுற்றுலா தலங்களும் வந்து இயங்கிறதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடற்கரை பகுதிகளும் வந்து மூடப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பூங்காக்கள் உயிரியல் பூங்காக்கள் மற்றும் தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்டுள்ள சின்னங்கள் அகழ்வாராய்ச்சிகள் போன்ற மையங்களுக்கும் வந்து தடை விதிச்சிருக்காங்க. பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கோடைக்கால முகாம்கள் இது எதுவும் இயங்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீச்சல் குளம் விளையாட்டு பயிற்சி சங்கம் குழுமங்கள் செயல்பட அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டத்திற்குள் மற்றும் மாவட்டங்களுக்கிடையே தனியார் அரசு பேருந்துகள் போக்குவரத்து வந்து கண்டிப்பாக வந்து தடை விதிச்சிருக்காங்க. டாக்ஸி எதுவுமே வந்து ஓடக்கூடாது. மாநிலம் முழுவதும் அமலில் இருக்கும் முழு ஊரடங்கின் போது கீழ்கண்ட செயல்பாடுகள் மட்டும் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பணிகளான பால் விநியோகம் தினசரி பத்திரிகை விநியோகம் தனியார் விரைவு தபால் சேவை இது போன்ற சேவைகள் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முழு ஊரடங்கு அமலில் உள்ள நாட்களில் உணவகங்களில் 6 முதல் 10 மணி வரையிலும் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமோட்டோ போன்ற நிறுவனங்கள் வந்து பார்சல் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா உணவகங்கள் கண்டிப்பாக செயல்படும் சொல்லியிருக்காங்க. காய்கறி பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் வந்து மதியம் 12 மணி வரைக்கும் வந்து திறந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாய விலை கடைகள் வந்து காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தன்னார்வலர்கள், வயது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா அவங்க கார்டு வச்சிருப்பாங்க, அந்த கார்டை வச்சுக்கிட்டு அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீதித்துறை மற்றும் நீதிமன்றங்கள் இயங்கிறதுக்கு வந்து எந்த தடையும் இல்லை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கட்டடப்பணிகள், அதாவது ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னா அதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையினர் தொடர்ந்து செயல்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து இயங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் வந்து 50 பேர் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 20 பேர் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தொலைத்தொடர்பு மற்றும் அதனை சார்ந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேட்டா சென்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பராமரிப்பு பணி, மருத்துவம், நிதி, வங்கி, போக்குவரத்து மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளுக்கு செயல்படும் டேட்டா சென்டர் ஜாப் எல்லாத்தையும் வந்து அனுமதி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முழு ஊரடங்கின் போது ரயில் நிலையங்களிலும் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் சரக்கு போக்குவரத்திற்கும் தொழிலாளர்கள் சென்று வரவும் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க், டீசல் பங்குகள் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. வங்கிகள், வங்கி சார்ந்த போக்குவரத்து, ஏடிஎம் மிஷின் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 விழுக்காடு பணியாளர்களுடன் அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் எது எதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க, எது எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல அப்படின்ட்டு. இந்த முழு ஊரடங்கு காலத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, எதுக்கும் தேவையில்லாமல் வெளியே போய் சுத்தாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.